ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள், செய்யுள்லையும் இயல் 1 இருக்கக்கூடிய செய்யுளில் ரெண்டு செய்யுள் இருக்குது. ஒன்று அன்னை மொழியே அப்படிங்கிறது, ரெண்டாவது இருட்டுற மொழிதல். அன்னை மொழியை பார்த்தீங்கன்னா பாவலர் ஒரு பெருஞ்சு திருநார் அவர்களுடையது. இருட்டுற மொழிதல் பார்த்தீங்கன்னா சந்தக்கவிமணி தமிழழகனார் அவர்களுடையது. இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். மறுபடியும் வந்து செய்யுள்ஸை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ஷார்ட்டாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னை மொழியே இருக்குது அப்படின்னா அதை பற்றின ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். அடுத்து இருட்டுற மொழிகள்னா அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் ஒரு வீடியோவில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூவஸாக இருக்கும், சரிங்களா? அதாவது இது எப்படி போட போகிறோம் அப்படின்னா, தமிழ் வீடியோஸ் 1, 2, 3 அந்த மாதிரி போட்டுட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது அப்படின்னா, இந்த இயல் 1 இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி அன்னை மொழியை மட்டும் இருக்கப்படுது. இந்த அன்னை மொழியை அப்படிங்கிறத எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சு திருநார். இந்த இடத்துல ஏன் நான் ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, எனக்கு பாவலர் ஏறு அப்படின்னு பார்த்த உடனே பாவலர் ஏறு பெருஞ்சு திருநார் அப்படிங்கிற நேம் ஞாபகம் வந்துடும். ஸோ ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறதுனால அதை ரீகால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஜஸ்ட் பாவலர் ஏறுன்னு கொடுத்துருக்கேன். இந்த அன்னை மொழியை அப்படிங்கிற செய்யுள் எழுதினவங்க பாவலர் ஏறு பெருஞ்சு திருநார். அதே போல் இருட்டுற மொழிதல் அப்படிங்கிற செய்யுள் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். சந்தக்கவிமணி தமிழ் அழகனார். ஸோ இதில் இந்த அன்னை மொழியை அப்படிங்கிறதுல மட்டும் பாருங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அன்னை மொழியை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகழ்ந்த நறுங்கணியே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த வரிகளை எழுதியவங்க யாருன்னு கேட்கலாம். வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும், பாவலர் பெருஞ்சு திருநார். ஒரு பாயிண்ட் ஆச்சா? அடுத்தது ஒரு பாக்ஸில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க புக்கில், சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நான் ஏன் இங்கே ரெண்டாவது லைன் எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லைன் சொல்லும்போதே அந்த லைன் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடும். சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படிங்கிறத சொன்னவங்க யார், கா சச்சிதானந்தன் அவர்கள். ரெண்டு பாயிண்ட் ஆச்சும். அடுத்தது பாவலர் பெருஞ்சு திறனாரோடைய கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியில் ரெண்டு தலைப்புகளில் ரெண்டு பாடல்கள் நமக்கு இந்த செய்யில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன், பாவலர் பெருஞ்சு திறனாரின் கணிச்சாறு. இங்கே பிராக்கெட்டில் இந்த 8 எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யில் பாவலர் பெருஞ்சு திறனாருடைய பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பின்னாடி நூல் குறிப்பில் இந்த கணிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு இருக்கும். ஸோ கணிச்சாறு அப்படிங்கிறது பக்கத்தில் பிராக்கெட்டில் 8 போட்டால் எனக்கு அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வரும், அதுக்காக கொடுத்துருக்கேன், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பாவலர் பெருஞ்சு திறனாரின் கணிச்சாறில் 8 தலைப்புகள் இருக்குது. அது முடிஞ்சது. இந்த 8 தலைப்புகளில் 2 தலைப்புகளிலிருந்து 2 பாடல்கள் 10th ஸ்டாண்டர்ட் செய்யில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 தலைப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் முந்துற்றோம் யாண்டும். என்னென்ன தலைப்புகள்? தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். ஸோ அடுத்து பாருங்கள், தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களால் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலர் பெருஞ்சு திருநார். எந்தெந்த நூல்கள் வாயில்களாக, சாரி, எந்தெந்த இதழ்கள் வாயிலாக அப்படின்னா, தென்மொழி தமிழ் சிட்டு. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற தமிழ் நிலமும் பார்த்திங்கன்னா இவருடைய இதழ் தான். பட் இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணி இந்த 2 இதழ்களை சொல்லியிருப்பாங்க, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களால் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலர் பெருஞ்சு திருநார். இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இவருடைய இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இதழ்கள், தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். இதையும் இங்கே ரீகால் பண்ணிக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாவலர் பெருஞ்சு திருநாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர்கள். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஒரு 7 நூல்கள் கொடுத்துருக்காங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கணிச்சாறு, என்சுவை 80, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். என்னென்ன நூல்கள்? உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கணிச்சாறு, என்சுவை 80, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். அடுத்து பாருங்கள், தமிழுக்கு கருவூலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. தமிழுக்கு கருவூலமாக அழைக்கப்படுவது பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இங்கே கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை யாருடையதுன்னு கேட்டால் பாவலர் பெருஞ்சித்திரனார். எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலம் அப்படின்னு கேட்டாலும் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, அது யாருது? பெருஞ்சித்திரனாருடையது. இவருடைய பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடுமை ஆக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் 1st இயரில் 2 செய்யில் இருந்தது அன்னை மொழியை பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சு திருநார் அவர்களுடையதும், இருட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார் அவர்களுடையதும். ஸோ கண்ணை மூடி இந்த செகண்ட் டைம் கேட்கும்போது நீங்கள் ஜஸ்ட் கண்ணை மட்டும் மூடிக்கோங்க, அடுத்தடுத்த பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆரல்ஸ் கண்ணை மூடி கேட்டிங்கன்னா நீங்கள் 1 டைம்க்கு 4 டைம் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதை கண்ணை மூடி கேட்டுடுங்க. அன்னை மொழியே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற வரிகளை பாடியவர் பாவலர் பெருஞ்சு திருநார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த
தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா. சச்சிதானந்தன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு 8 தொகுதிகளாக உள்ளது. இருவேறு தலைப்புகளில் பாடல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும், தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களால் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம், இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். இயற்பெயர், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். தமிழுக்கு கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டுள்ளன. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்களுடைய இரட்டுற மொழிதல் தொடர்பான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்த்து வந்து இதே மாதிரி ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி சமயத்தில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.